சுருக்கமான ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அன்னாளிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். மத்தேயு 6:7. அகஸ்டின் என்னும் தேவ மனிதன், நம் தேவைகளை ஏற்கனவே அறிந்த கர்த்தரிடம் நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை தருகிறார். நாம் கேட்கின்றவைகளை கர்த்தர் அறிவார், அவர் தருவார் என்றாலும் நாம் நம் தேவைகளையும் அவர் தருவதையும் மதிக்கிறோம் என்பதை காட்டவே அவற்றை கேட்டு ஜெபம் செய்கிறோம். தேர்வுகளில் கேட்கப்பட்டதற்கு அதிகமாக பதில் எழுதினாலும் மதிப்பெண்களை குறைக்க முடியும். பேச்சு போட்டிகளில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் பேசினால் மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு மேல் எழுத முடியாது. அப்படியே அதிக வார்த்தைகளை சொல்லும் அதிக நேர ஜபத்தால் நம் ஜபம் கேட்கப்படும் என்று நாம் நினைப்பது நம் புத்தியீனத்தையே காட்டுகிறது. ஞானம் இல்லாதவர்கள்தான் வீண் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஜபம் செய்வார்கள். இங்கே இயேசு சுருக்கமாகவும் ஜபிக்க சொல்கிறார், வார்த்தைகள் அர்த்தமுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். அதிக நேரம் ஜபிப்பதை பற்றி அல்ல, அதிகமான தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பயன்படுத்துவதை பற்றியே இயேசு இங்கு சொல்கிறார். நாம் ஞானத்துக்காக கர்த்தரை நோக்கி கேட்கும்போது நமது வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் எவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் நமக்கு வழிகாட்டுதலை தருவார். நமக்கு தேவையானவைகள் ஏற்கனவே கர்த்தருக்கு தெரிந்திருந்தாலும் நாம் அவரிடம் உரையாடுவதை விரும்புகிறார் கர்த்தர். நமக்கு பிரியமானவர்களிடம் நாம் எவ்வளவு நேரம் உரையாடி கொண்டிருந்தாலும் அதில் நமக்கு சலிப்பு ஏற்படுவதில்லை. ஆனால் பேச வேண்டுமே என்று கடமைக்காக பேசும்போதுதான் வார்த்தைகள் அதிகமாக அர்த்தம் இல்லாமல் வீணாக வருகின்றன. அதிக வார்த்தைகளில் தீமை இல்லாமல் போகாது என்றும் வேதம் எச்சரிக்கிறது. நமது தேவைகளை பட்டியல் போட்டு சொல்வதையும் தாண்டி கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை பற்றி, அவரது வேத வாக்கியங்களை வாழ்ந்து காட்டுவது பற்றி ஒரு நண்பரிடம் உரையாடுவது போல நம் ஜபங்கள் இருந்தால் நீண்ட ஜபங்களும் கூட ஆழமானவைகளாக இருக்கும், சுருக்கமான ஜபங்களும் அதிக அடர்த்தியானவைகளாக இருக்கும். சிந்தனை: ஜெபத்தில் நீளத்தை விட ஆழமே முக்கியமானது. ஜபம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர் நீர். ஆனாலும் நாங்கள் எவற்றை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். தேவைகளையெல்லாம் பட்டியலிட்டு சொல்வதையும் தாண்டி உம்மிடம் உரையாடும் நிலைக்கு எங்கள் ஜபங்களை உயர்த்தும். இயேசுவின் பெயரால் ஜபிக்கிறோம், ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.